ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரபாஸ் எல்லாருக்குமே செல்ஃப் அனலைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை நான் என்னோட செல்ஃப் அனலைஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நான் ஏன் இதை ஷேர் பண்றேன் அப்படிங்கிற ரீசனை இந்த வீடியோட எண்ணில் சொல்றேன் எல்லாரும் போலயும் நானும் லைஃப்பில் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா ஜாப்புக்கும் போயிட்டு இருந்தேன் கிடைக்கிற ஜாபுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் பிகாஸ் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஸோ நான் ஜாபுக்கு போய் தான் ஆகணும் இட்ஸ் காமன் திங் மிடில் கிளாஸ் பாய்ஸா இருக்கிற எல்லாருமே ஜாபுக்கு போய்தாகணும் இட்ஸ் காமன் திங் இப்படியே போயிட்டு என்னடா பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு அப்பதான் ஒரு விஷயம் எாருக்குமே அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த விஷயத்த வந்து அப்படியே ட்ரீமாக மாறும் அந்த ஃபேஷனாக மாறும் லைக் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி கிரிக்கெட் ஆகணும் ஆசைப்படுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஐடி ஜாப் போகணும் ஐடி ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பணம் ரொம்ப சம்பாதிக்கணும் பணம் மட்டும் அவங்களோட தேவையாக தேவையா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன் சின்ன வயசுல இருந்து நான் மூவிஸ் இன்ட்ரஸ்ட் ஸோ என்னோட ட்ரீம் என்ன என்னோட டிசைட் பண்ணிட்டேன் அதுதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நான் ஃபுல் டைமா பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது ஸோ அதை ஜாபு போயிட்டு தான் நான் பண்ணி அப்படி ஜாப் போய்ட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஓப்பனாக சொல்லணும் டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் ஜாபுக்கு போய்ட்டு டிக்டாக் வீடியோஸ் நிறைய பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் வீடியோஸ் மட்டும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எக்ஸாக்டாக டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டிக்டாக் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் எனக்கு பிடிச்சதாக பண்ணிட்டே இருந்தேன் இன்னும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்னால டிக்டாக்கு இன்ட்ரெஸ்டா பண்ணவும் இல்லை அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கெல்லாம் ஜாப்ன்றது ஒரு பெரிய தலைவலி அதுவும் நானும் அதே மாதிரி தான் எனக்கும் ஜாப்ன்றது ஒரு பெரிய தலைவலி எங்க போனாலும் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் அப்படி லைஃப் அப்படி டெம்பரரி ஜாப்ஸ் அப்படி போயிட்டே இருந்துச்சு அதுவும் பர்னென்ட் ஜாப்ன்ற விஷயம் ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்கா இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு இவங்க நம்ம மிடில் கிளாஸ் பாய்ஸ்லாம் ஜாபுக்குன்னு போலன்னா அவங்களோட லைஃப் டே டு டே லைஃப் ரன் பண்றது ரொம்பவே கஷ்டம் சோ அதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் பர்மனென்ட் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் கொஸ்டின் மார்க் தான் ஸ்டில் கொஸ்டின் மார்க் தான் சரி இப்படியே போயிட்டு இருக்கோமே நம்ம பாஸ்ட்ல நம்ம என்னதான் அப்படி பண்ணோம் என்னதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தேர் இஸ் நத்திங் ஒண்ணுமே இல்ல நம்ம பாஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல எதுவுமே வேல்யூபுலா பண்ணல அப்படின்றது உண்மை எதுவுமே நான் வேல்யூபுலா ஒர்த்தபுலா நான் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஆதங்கம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கம் எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா டைம் 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 இஸ் மச் மோர் ப்ரீஷியஸ் தென் எனி திங் ஏன்னா டைம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூவிஸ் வர மாதிரி டைம் டிராவல் மிஷினில் டிராவல் பண்ணி நம்மளோட எல்லாம் போய் நம்மளால இருந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ரியாலிட்டியில் தான் எதுவுமே பண்ண முடியாது வேணால் நம்ம அதை நினச்சிட்டு அதை பற்றி நினைச்சிட்டு வேணா தோணும் டிரீமில் வேணா அந்த மாதிரி நமக்கு ட்ரீம்ஸ் வேணும் வரலாம் அதை வேணா நம்ம அதில் வேணால் வாங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் அவ்வளோ தான் பட் த ரியாலிட்டியில நோ பேக்வேர்டு டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டைம் ரொம்ப முக்கியம் பட் அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்ற விஷயம் அதை விட முக்கியம் என்னோட லைஃப்பில் நான் அந்த டைமில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் என்னோட லைஃப்பில் நான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து வேல்யூபுல கொஞ்சம் வேல்யூபுல ஓரளவுக்கு ஒருத்தவளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவேன் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வேஸ்டட் டோட்டலி வேஸ்டடு ஏன்னா டூ வாட் எவர் யூ வாண்ட் டூ வாட் எவர் யூ லைக் லைஃப்பில் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணால் மட்டும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் பட் அவங்களால அதை பண்ண முடியாது ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு அப்படியே அதை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைமில் லைட்டாக ஹாப்பினஸ் ஏதோ ஒரு ஸ்மைல் இதை லைக் ஸ்பெஷல் மூமெண்ட் சம்திங் அந்த மாதிரி தான் வரும் பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு மன திருப்தி ஒரு மன நிம்மதி அது நமக்கு பிடிச்ச விஷயத்தில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என் மைண்டில் எப்பயும் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் என்னென்னா லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்க கேள்வி இது ஒரு டைலாக் இது ஒரு மூவியோட டைலாக் தான் ஐநோ இது ஒரு மூவியோட டைலாக் தான் பட் இந்த டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரியாலிட்டியிலும் அதுதான் உண்மை நம்ம லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கணும் அதுதான் உண்மை ஆல்வேஸ் பி ரெடி ஃபார் எவ்ரி அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் சரி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு விஷயம் எல்லாமே பண்ணியாச்சு செல்ஃப் அனலைஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் டைமிங் ஓரளவுக்கு ஒருத்தவள யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் என்ன உருப்படியா பண்ணலாம் சொல்லி அவாய்ட் சோஷியல் மீடியா இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஷேர் சாட்டு ஐயோ இல்ல டக்கடக்கா இன்ஸ்டா ரீல்ஸு இவ்வளோ விஷயம் இவ்வளோ சோஷியல் மீடியா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்கள தெரியாமலயோ நம்மளோட ஸ்பாயில் பண்ணிருக்கு டோட்டலா ஸ்பைல் பண்றது ஏன்னா நம்ம சும்மா ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி மீம்ஸ் பார்த்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாங்க நம்ம எந்த ஒரு மைண்ட் செட்லையுமே இருக்க மாட்டோம் நம்ம மைண்டு பிளாங்கா இருக்கும் நம்ம அப்போ போய் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸோ இல்ல சம்திங் ஏதோ சேட் ஸ்டேட்டஸோ போட்டிருப்பாங்க அதை பார்த்து நம்ம அதில் ஒரு மாதிரி அந்த மைண்ட் செட் நம்மளோ நம்ம போயிடுவோம் போய் ரொம்ப பண்ணி நம்மள அந்த மைண்ட் செட்ல இந்த சோஷியல் மீடியா தள்ளிட்டு இருக்கு சோ அதை பார்த்து நாமளும் இதை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி நம்மளோட ஸ்டேட்டஸ் வைப்போம் இந்த மாதிரி டோட்டலா நம்ம நமக்கு தேவையில்ல இதனால நமக்கு ஒரு அஞ்சு பைசா ஒரு அஞ்சு பைசாக்கு நமக்கு இது இல்லாத விஷயம் இதே நம்ம டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டோட்டலா நம்மளோட டைமிங் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி டிசைட் பண்ணேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இருந்தால் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படியே அந்த ரேஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் டோட்டலாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் நான் நிறைய மூவிஸ் பாப்பேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன் ஹாலிவுட் மூவிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்த்துருக்கேன் சப் டைட்டில் வச்சு ஏதோ சம்திங் பார்த்துருவேன் மூவிஸ் பாக்குறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏதோ ஒரு மூவிஸ் மூவிஸ் பார்க்குறேன் பட் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று ஐ கட் சம்திங் ஐ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அதெல்லாம் தாண்டி பட் அதுவும் வேஸ்ட் டோட்டலாக வேஸ்ட் ஒரு மூவிஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ் அட்டென்ஷன் கொடுத்து நான் பார்க்கறேன்னா அந்த அட்டன்ஷன் அந்த இன்ட்ரஸ்ட்டை நான் வேற ஏதாவது சம்திங் எனக்கு பிடிச்ச வயசுல அதை காட்டினா ஓரளவுக்கு எவ்வளோ வேல்யூவெல்லாம் ஒருத்தவங்களாம் டைம் நான் யூஸ் பண்ணிருப்பேன் எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் லாஸ்ட் இயர் லாக்டவுன்லாம் கம்பேர் பண்ணா எவ்வளோ மூவீஸ் ஒரு நாளைக்கு டூ மூவிஸ் டோட்டலாக பாத்துருவேன் லட்டி பிரபாகர் ஓகே ஐ அக்செப்ட் மை ஐ அக்செப்டட் மை மிஸ்டேக் அதான் ஒத்துக்கிறேன் பட் இதுக்கப்புறம் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் பட் குடி சீக்கிரமாக அதையும் விட்டுருவேன் மூவிஸ் பாக்கறது டோட்டலா மாட்டேன் எப்பயாவது மைண்ட் செட் சரியில்லை கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணா போதுமா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டா இல்ல பிளான் யுவர் டே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு வச்சுக்கணும் என்னால எனக்கு பிடிச்சத அந்த ஃபுல் டே பண்ண முடியாது ஏன்னா நான் ஜாபுக்கு போயிட்டு ரூமுக்கு போவேன் ரூம் போனா ஒரு கொஞ்சம் அவஸ்தான் இருக்கும் பட் அந்த டைமையும் இது மாதிரி இந்த இதை நான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண போறேன் மூவிஸை சொல்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு வாழ்றதுலாம் மிஷின் லைஃபு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டு தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்றவங்க ஷெடியூல் போட்டு தான் சம்திங் ஏதாவது நம்மளால் பண்ண முடியும் பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக தான் நம்மளால் பண்ண முடியும் நம்பாதீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைனா ஷெடியூல் போடுங்க ஆல்வேஸ் பிஸி ஆன் யூர் ஷெட்யூல் என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கிட்டயுமே எனக்கு ஒரு விஷயத்தை கத்துக்குன்னு சொல்லி தோணவே தோணாது பட் ஒருத்த மட்டும் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கத்துவனு சொல்லி நான் ஆசைப்படுவேன் என்னன்னா பொறுமையா இருக்குது அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும் நிறைய ப்ராப்ளம் வரும் பட் எது வந்தாலுமே அவன் எல்லா டைம்லையுமே கூலா காமா அவ்வளோ பொறுமையா இருப்பான் எப்படி அது அவனால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நினச்சிருக்கேன் பட் இப்போ வரைக்கும் நானும் ட்ரை பண்றேன் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கணும் கோவப்படணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்றேன் பட் என்னால முடியல இப்போ வரைக்கும் நான் ட்ரை மட்டும் தான் பண்ணிருக்கேன் ஏன்னா எல்லாருமே கோவப்பட்டு அவங்களோட லைஃப்ல நிறைய இழந்திருப்பாங்க நானும் என்னோட லைஃப்ல கோவப்பட்டு சில விஷயத்த நிறைய விஷயத்தவே இழந்திருக்கேன் சோ இதுக்கப்புறம் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது பி கைண்ட் எல்லார்கிட்டையும் கைண்ட்னஸ் நடந்துக்கணும்னு சொல்லுவேன் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்பவே ட்ரை பண்றேன் பட் என்னால அது முடியல இப்போ வரைக்கும் ட்ரை மட்டும் தான் பண்ணிருக்கேன் பட் அவன் மட்டும் தான் அவ்வளோ கூலா அவ்வளவு காமா பொறுமையா இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்ல இதுக்கப்புறம் நானும் பொறுமையா இருக்க ட்ரை பண்றேன் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் செல்ஃப் அனலைஸ் பண்ண விஷயம் எல்லாம் இதுதான் நீங்களும் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க கண்டிப்பா செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க ரொம்பவே முக்கியம் இது ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியாமலே என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் லைஃப் ரன் பண்ணிருக்கோம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும் வாட் ஐ டிட் வாட் ஐ மிஸ் நான் தப்பு தப்பியிருக்கேன் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்களும் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க எந்த எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க இது ஸோ இதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் ஐ தாட் ஐ ஃபெல்ட் எல்லாமே சொல்லிட்டேன் அண்ட் தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் பண்ண ரீச் பண்ணிட்டேன் ஐ ஹாவ் ரீச் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே தேங்க்ஸ் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸ்டே வித் மீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்